ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தரமான இடத்துல நம்ம சிம்பிளி சரத்தன் டீம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோட பார்ட் 1 இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஏகப்பட்ட சம்பவங்களோட பயங்கரமான இடத்துல நம்ம டீம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாலடஞ்ச ஃபேக்டரியில நடந்த அமானுஷமான சம்பவங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். वीडियो स्टार्टिंग मिपे पदटतोड नालू कर्रांग अंत कर्मे भयंकर यारो कार आटे मारि कार रिवर्स रिवर्स कैमरा और भयंकर और करपूर्व कार्क पाता समय मरडा सीकर किमें अंगा नम सिंपली सरद सम इंट्रो सेफ्टी रीसन डिफ्रंटा कार्ल इंट्रो तरह नम सरद ब्रो फियर नाट कंपनी स्टार्ट पड़ीयो टी शर्टा वीडियो नालू वन अगर रोड पकमा दिडी और कार மர்மமா நின்னத பார்த்ததும் எல்லாருமே பதட்டத்தோட அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பறாங்க. அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்துல வந்ததும் அங்க இருக்கிற என்ட்ரன்ஸ பாத்துக்கிட்டு இருக்கறப்ப திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு உருவம் தெரிஞ்சதும் எல்லாருமே மிரண்டிடுறாங்க. 8 மினிட்ல இருந்து பயங்கரமா ஏதோ அடிக்குற சத்தம் உள்ள இருந்து கேக்குது. உடனே சரத் ப்ரோ யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறாரு. சீக்கிரமா கார்ல இருந்து இறங்கி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அகைன் ஏதோ அடிக்குற மாதிரி ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. 917ல இருந்து தெளிவா யாரோ கத்துற சத்தம் கேட்டதும் எல்லாருமே மிரண்டிடுறாங்க. அங்க இருக்கிற ரூம் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்றப்ப 939 க்கு ஒரு அலற சத்தம் கண்டினியூஸா கேக்குது. சமல்லா இருக்கு. அந்த இடத்தை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு பேசிட்டு இருக்கறப்ப ஏதோ விழுந்த சத்தம் கேட்டதும் பயங்கர பதட்டமாகுறாங்க. அவரோட காரோட ஹெட்லைட்ஸ் ஆஃப் பண்ணலன்னு தெரிஞ்சதும் அவர் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வராரு. 1024 க்கு அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கதவு பயங்கரமா அடிக்குற சத்தம் கேட்டதும் ராகுல் ப்ரோக்கு அள்ளு விட்டுருச்சு. எல்லாருமே பயங்கர பதட்டத்துல இருக்காங்க. 1058 க்கு பயங்கரமா அடிக்குற சத்தம் வந்ததும் ராகுல் அண்ட் ஆகாஷ் ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆனது பார்த்ததா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபேக்டரியை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலான்னு ஃபர்தரா போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமே பயங்கரமா பாலடைஞ்சு போயிருக்கு. 1145 க்கு அகைன் ஏதோ அடிச்ச சத்தம் கேட்டதும் ஜெகன் ப்ரோக்கு அள்ளு இல்ல. அந்த ஃபேக்டரியோட மொத்த இடத்தை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க. அங்க இருக்கிற மிகப்பெரிய ஹால பார்த்துட்டு இருக்கிறப்பவே ஏகப்பட்ட சத்தங்கள் அவங்கள சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு. 1226 க்கு ரிப்பீட்டடா ஏதோ அடிக்கிற சத்தம் பயங்கரமா கேக்குது. ஒரு பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரீம் ஆனதும் ரொம்பவே ரிஸ்கியா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு வந்து நின்னதும் சரத் ப்ரோ அந்த இடத்தோட பேக்ரவுண்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஏரியா பக்கத்துல இருக்கிற மக்களே இந்த இடத்துல பயங்கர அமானுஷமான சம்பவங்கள் எல்லாம் கேக்குறதுனால அந்த இடத்துக்கு வரதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்பவே 137 க்கு யாரோ கத்துற சவுண்ட் கேக்குது. 1329 க்கு டிஃபரண்டான ஒரு சத்தம் கேட்டதும் எல்லாருமே மிரண்டிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருக்கிற எல்லா வழியும் பார்த்துடலான்னு எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. 1421 க்கு பயங்கரமா யாரோ அழற மாதிரி ஒரு சத்தம் வருது. எங்க முன்னாடி முடிஞ்சா வாங்கன்னு சொன்னதும் எதையே தூக்கி அடிச்ச சத்தம் கேக்குது. கூடவே ஒரு கத்தன சத்தமும் கேக்குது. வேற லெவல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல யாரோ ஓடுன மாதிரி இருந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்டாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அங்க இருக்கிற இடத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய பள்ளங்கள் எல்லாம் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. 1710 க்கு தெளிவா யாரோ கத்தர சத்தம் கேட்டதும் சமல்லு விட்டுருச்சு. ராகுல் ப்ரோ கண்டிப்பா இங்க ஒரு பேய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. 1754 க்கு அகைன் ஒரு கத்தர சத்தம் அவங்க பின்னாடி கேக்குது. அந்த இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு பாம்பு தோல் உறிஞ்சு போயிருக்கிறத பாக்குறாங்க. பேக்ரவுண்ட்ல 182 க்கு அந்த கத்தர சத்தம் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா கேக்குது. சமல்ல இருக்கு. அந்த பக்கமா வெளியில இருக்கிற ஓபன் ஏரியாவை பாத்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு ராகுலுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு போச்சுன்னு பயங்கர பதட்டத்தோட ஜெகன் மேல வந்து உளறாரு. அதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறப்பவே அகைன் ஏதோ அடிக்கிற சத்தம் பயங்கரமா கேக்குது. சரத் ப்ரோட மொபைல்ல இருந்தே எமர்ஜென்சி நம்பருக்கு தனியா கால் போயிட்டு இருக்கு. 1949 க்கு ஒரு மிரட்டலான கத்தர சத்தம் வந்ததும் சம்பல்லு விட்டுருச்சு. உள்ள அகைன் ஒரு தடவை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலான்னு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்குள்ள சுத்தி வர பயங்கரமா அடிக்கிற சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. 2015 க்கு ஏதோ ஒரு உருவத்தை பார்த்ததும் ராகுல் ப்ரோ அலறிடுறாரு. தெளிவா ஒரு உருவம் அவங்களுக்கு ஆப்போசிட்ல கிராஸ் ஆகி போகிறது பயங்கரமா தெரியுது. சமல்லா இருக்கு. சரத் ப்ரோ ஏன்னு கத்திட்டு வேகமா ஓடி போறாரு. அந்த உருவம் மறைஞ்சு போன இடத்துக்கு போய் யார் அதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. பேர்லாம் அங்க ஏகப்பட்ட சத்தங்கள் வந்துகிட்டே இருக்கு. அங்க இருக்கிற இடத்தெல்லாம் சரத் ப்ரோ பாக்க ஆரம்பிக்கிறாரு. 2214 க்கு பயங்கரமான ஒரு வாய்ஸ்ல ஒரு கத்தர சத்தம் கேக்குது. ஜெகன் ப்ரோக்கு அள்ளு இல்ல. ஜெகன் அண்ட் ஆகாஷ் ப்ரோவை அங்க இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் பக்கமா நிக்க சொல்றாரு. சரத் ப்ரோ மட்டும் அந்த உருவம் தெரிஞ்ச இடத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல ஜெகன் ப்ரோக்கு மேல இருக்கிற இடத்துல இருந்து கல்லெல்லாம் விழுந்த மாதிரி இருந்ததும் உடனே சரத் ப்ரோ வந்து பாக்குறாரு. 2321 க்கு கண்டினியூஸா அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய இரும்பு கதவு தானா மூவ் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே சமையா பயந்துடுறாங்க. அது எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறப்பவே அவங்களுக்கு மேல இருக்கிற ஆஸ்பெக்டா ஷீட்ல
எதையோ தூக்கி அடிச்ச மாதிரி இருக்கு. 2412க்கு பயங்கரமான ஒரு வாய்ஸ்ல யாரோ கத்தின சத்தம் கேட்டதும் எல்லாருக்குமே சமல்லு ஊற்றுச்சு. உடனே சரத் ப்ரோ அந்த சத்தம் கேட்ட இடத்துக்கு ஓடி போய் பாக்குறாரு. அவங்க பின்னாடியாக அந்த கதவு அடிக்கிற சத்தம் வந்துகிட்டே இருக்கு. ஆகாஷ் ப்ரோ அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல ஏதோ ஒன்னு கிராஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க பின்னாடி இருந்த கதவை அடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. 2458க்கு திடீர்னு அவங்க பக்கத்துல இருக்கிற கதவுல இருக்கிற ஒரு ஓட்டையை பார்த்ததும் ஆகாஷ் ப்ரோ சமய பயந்துடுறாரு. 2512க்கு ரொம்பவே பக்கத்துல யாரோ கத்தன சத்தம் வருது. உடனேயே ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா கத்திர சத்தத்தோட எதையோ தூக்கி அடிக்கிற சத்தமும் வருது. எல்லாருமே கண்ட்ரோலா இருங்கன்னு சரத் ப்ரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஓபன் ஏரியா பக்கமா சரத் ப்ரோ மட்டும் போய் பாத்துக்கிட்டு இருக்காரு. 2557க்கு அவங்க பின்னாடி இருக்கிற கதவை யாரோ ரிப்பீட்டடா தட்டுற மாதிரி இருக்கு. சரத் ப்ரோ போய் பாத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல நிறைய கல்லு எல்லாம் கீழே உழுது. 2627ல இருந்து ரொம்பவே பயங்கரமா ஒரு கத்திர சத்தம் வருது. உடனே அங்க இருக்கிற கதவெல்லாம் பயங்கரமா அடிச்ச மாதிரியும் இருக்கு. சமாளு விட்டுருச்சு. சரத் ப்ரோ பாத்துட்டு இருக்கிற இடத்துல பெரிய கண்ணாடி எல்லாம் உழுந்த சத்தம் வருது. ரொம்பவே ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காரு. 2705ல ஏதோ மோட்டர் ஓடுற மாதிரியான ஒரு சத்தம் தொடர்ந்து கேட்டதும் எல்லாருமே பதட்டம் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேல இருக்கிற இடத்துல இருந்து எதையோ அடிக்கிற சத்தம் கண்டினியூஸா கேக்குது. 2804ல இருந்து ரொம்பவே வேகமா எதையோ அடிக்கிற சத்தம் வந்ததும் வேற லெவல்ல பயந்துடுறாங்க. அந்த மோட்டர் சத்தம் அகைன் வர ஆரம்பிச்சதும் என்னவா இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேல இருக்கிற ஃபுளோருக்கு போக ஆரம்பிக்கிறப்ப அங்க இருக்கிற இடத்துல எதையோ தட்டுற சத்தம் வந்ததும் ரொம்பவே கேர்ஃபுல்லா போறாங்க. மேல இருக்கிற ஃபுளோருக்கு போனதும் சரத் ப்ரோட கேமரா ரொம்பவே பிரச்சனை பண்றதுனால நைட் டியூஷன் ஃபுட்டேஜ ஒரு பேக்கப்பா வச்சுக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற ஒரு ரூம் ஓபனிங் வழியா அந்த பக்கமா இருக்கிற டெரஸ்க்கு போய் பாக்குறாரு. 33rd minute அங்க இருக்கிற இன்னொரு ரூம் பக்கமா ஒரு வெள்ள உருவம் டைரக்டா இவரை பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வேற லெவல் நல்லா இருக்கு. சம ட்விஸ்டோட டு பி கண்டினியூட் அந்த வீடியோ அங்க முடிக்கிறாரு. பயங்கரமான ஒரு அபேண்டன் ஃபேக்டரிய வேற லெவல் சம்பவங்களோட சம ரிஸ்க் எடுத்திருக்காரு. யாரெல்லாம் அடுத்த பார்ட்டுக்கு மரண வெயிட்டிங்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு மிரட்டலான வீடியோல பாக்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.